அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தூபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரும்போது ஒரு 2 பூண்டை நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கிறேன். இந்த பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும், நமக்கு கலரே நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். பாருங்கள், இப்போ நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் இங்கே ஒரு வெங்காயம் சேர்த்துருக்குறேன், அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகணுன்றதில்லை, லைட்டாக ட்ரான்ஸ்பரண்ட் ஆனால் போதும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இங்கே ஒரு கேப்சிக்கமே இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கேரட்டு, கேபேஜ் இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ கெச்சப். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரைஸ் குக் பண்ணும்போதும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன், அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டுமே நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஆட் பண்ணிடுறேன். இப்போ லைட்டாக அப்படியே கிளறி கொடுத்துடலாம். இப்போ ரைஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இங்கே காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன், எப்படி நம்ம மசாலா உதிராத காலிஃப்ளவர் சில்லி ரெடி பண்ணுறதுன்றதை. நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரைஸ் கூட காலிஃப்ளவர் சில்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தூவி அப்படியே கிளறிடுங்க. ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப போட்டு கலர வேண்டாம், ரைஸ் வந்து உடஞ்சி வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பரான காலிஃப்ளவர் சில்லி ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தூபா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் தென், பாய் ஃப்ரம் தூபா சமையல்.